வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் 4/2/2022 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஒர்க்ஸ் அஃபெக்டிங் எலிஃபன்ட் மூமெண்ட் ஆன் காட் செக்ஷன். சரிங்களா, இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படிங்கல, ஐ மீன் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கல, இது ஒன்றும் உங்களுக்கு புது நியூஸ் கிடையாது. ஓகேங்களா, கல்லார் எலிஃபன்ட் காரிடார் அப்படிங்கிறது நியூஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. அது போக வெஸ்ட் பெங்கால்ஸ்ல எலிஃபண்ட் காரிடார் வச்சு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆஸ் வெல் அஸ் நம்ம நேத்தே பேசியிருப்போம். சரிங்களா, கேரளா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆஸ் வெல் அஸ் ரயில்வேஸ், மூணு பேருமே ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 100 யானைக்கு மேல இறந்துருக்கும். ஸோ இப்படி எக்காலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஸ் வெல் எலிஃபண்ட் இஸ் த நேஷனல் ஹெரிடேஜ் அனிமல் ஆஃப் இந்தியா. சரிங்களா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல அதோட எக்காலஜிக்கல் நிக்கே என்ன அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். சரிங்களா, ஒரு 50 கிலோமீட்டர் டெய்லி நடக்கும். நடக்கும்போது என்ன பண்ணுங்க, கிளைகளை எல்லாம் முறிச்சு வச்சுட்டு போவோம். ஸோ அப்படி முறிச்சு வச்சுட்டு போகுது அப்படிங்கிற சன்லைட் வந்து அண்டர்பாஸ். சரிங்களா, சன்லைட் உங்களுக்கே தெரியும், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் வந்து உள்ளேயே போக முடியாது. ஓகேங்களா, மேலேயே வந்து டியூ டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷனால கவர் ஆயிரும். சரிங்களா, எல்லா ட்ரீஸுமே அதனால சன்லைட் வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகிற ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் யானைகள் இருந்துச்சு அப்படின்னா அது கிளைகளை முறிச்சுட்டு முறிச்சுட்டு போகும். அதனால கீழே இருக்க லைட்ஸ், கீழே இருக்க பிளான்ட்ஸ் இருக்கு, அதுக்கும் நியூட்ரியன் கிடைக்கும் த்ரூ சன்லைட் மூலமா. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ், நம்ம பேசிக்ஸ் பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஆட் ஆன் நியூஸ் தான். சரி, என்ன பிரச்சனை அப்படிங்கிற பாருங்க. ஆஸ் யூஷுவல் அங்கே வந்து ரோடு போடுறாங்க. சரிங்களா, ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கல்லார் குன்னூர் செக்ஷன் இஸ் த்ரெட்டனிங் த எலிஃபென்ட் கிராசிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், கல்லார் எலிஃபென்ட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் என்னங்க நடக்குது, யானைகள் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த இடத்துல மூவ்மெண்ட் நடக்கிறதே அந்த கல்லார் எலிஃபென்ட் காரிடாரில் தான். நீங்கள் அங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதாகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சிவில் சர்வெண்ட்டாக முடிவெடுக்கணும் அப்படிங்கல, நீங்கள் பாருங்கள் டெவலப்மெண்ட். சரிங்களா, கல்லார் குன்னூர் கண்டிப்பாக வந்து கனெக்டிவிட்டி எல்லா பக்கமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். பிஎம் கதி சக்தி மாஸ்டர் பிளான் சொல்லவும் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அதுபோக என்விரான்மெண்ட்டுக்கும் அதுவும் வந்து முக்கியம் இல்லையா, என்விரான்மெண்ட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷனாக நம்ம ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். எலிஃபென்ட் காரிடார் அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோடு எப்படி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கீங்க. ஸோ இது இந்த தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். என்விரான்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ என்விரான்மெண்ட் ஓரியன்டாகவும் போயிடக்கூடாது, டெவலப்மெண்ட் தான் முக்கியம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் முக்கியம் அப்படின்னு டூ ஓரியன்டாக அப்படியும் போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மிடில் பாத் எடுக்க ட்ரை பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ் மிடில் பாத் எடுக்கிற மாதிரியே இருக்காது, நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் டெசிஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மிடில் பாத் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடும். நெக்ஸ்ட், WWF இந்தியா ஜாயின் ஹேண்ட் வித் NGO WWF வேர்ல்டு வைல்ட்லைஃப் ஃபண்ட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். சரிங்களா, இங்கே வந்து அஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் ஆன்கோயிங் நொய்யல் பவானி பேசின் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா, ஸோ சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் அதில் கிராஸ் ஆகிற ஒரு ரிவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் பவானி ரிவர், நாட் காவேரி ரிவர். UPSC கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், நொய்யல் பவானி பேசின் கன்சர்வேஷன் ரிசர்வ் கோயம்புத்தூர். ஓகேங்களா, கோயம்புத்தூர் இஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் நொய்யல். சரிங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த வேர்ல்டு வைல்ட்லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சுரல் WWF இந்தியா ஹாஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் லோக்கல் NGOs கூட ஃபார் த கன்சர்வேஷன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரிவர் நொய்யல். ஸோ நொய்யல் ஆஸ் வெல் அஸ் பவானி போத் ஆர் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் ரிவர் காவேரி. நெக்ஸ்ட், WWF இந்தியா இஸ் அ லாங் டேர்ம் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ரிவர் கேங்கஸ். ஸோ கேங்கஸ்க்கு இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அது போக 4 ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் இருக்கும். சரிங்களா, கங்கா பாஸ் ஆகிறது 4 ஸ்டேட் தான் இருக்கும். கங்காவோட பேசின் ஏரியா இன்னும் அதிகமான ஸ்டேட்ஸில் வரும், ஏன்னா ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல பேசின் ஏரியா இங்கே கணக்கெடுப்பாங்க. இங்கே ரிவர் கேங்கஸ்க்கு நீங்கள் இது பண்ணீங்க அப்படிங்கிற அங்கே 4 ஸ்டேட் இருக்கும். 4 ஸ்டேட்டில் ஹெட் வந்து PM தான் இருப்பார். PM இருந்துட்டு அங்கே கங்கா வந்து பொல்யூட் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாடி ஃபார்ம் பண்ணி பெருசாக கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அதே அதோட லைன்ஸில். சரிங்களா, அதே மாதிரியே வந்து இங்கே நொய்யல் பவானி கன்சர்வேஷன் பேசின் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பேசின் அப்படிங்கிற என்னங்க, ரிவர் போகிற இடம் மட்டும் வராது, அதோட ட்ரிபியூட்ரிஸ் போகிற ஏரியாவும் சேர்த்து கவர் ஆகும். இதை தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் இன் டச் வித் அதர் NGO அண்ட் வாலண்டியர்ஸ் டு கவர் ஆல் வெட்லேண்ட்ஸ். ஸோ வெட்லேண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும், நொய்யல் ரிவர் போகிற இடத்துல நிறையா ரிவர்ஸ் இருக்குது, சூலூர் லேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ரிவர்ஸ் இருக்குது அது எல்லாமே. சரிங்களா, ஸோ வெட்லேண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல ராம்சர் கன்வென்ஷன் நான் நேற்று பேசியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு
அதை தெரிஞ்சு வச்சுங்க. வெட்லேண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வேண்டியது ராம்சர் கன்வென்ஷன் தான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் ஃபார் கன்சர்வேஷன். ஸோ இன்னைக்கு எலிஃபென்ட் பத்தியே ரெண்டு நியூஸ் வந்துருச்சு சரிங்களா, கிட்டத்தட்ட பெரிய நியூஸ்னே சொல்லலாம். சிகூர் எலிஃபென்ட் காரிடார், இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே எலிஃபென்ட் காரிடார் அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனெக்ட் ஹேபிடேட். ஸோ ஹேபிடேட் அப்படிங்கிற இட் இஸ் த என்விரான்மெண்ட் இன் விச் வி லிவ் இன், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் ஆர் க்ரூஷியல் இன் மெயின்டைனிங் த ஜெனிடிக் டைவர்சிட்டி ஆஃப் ஏஷியன் எலிஃபென்ட். ஏஷியன் எலிஃபென்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். யூபிஎஸ்சி கொஷின்ஸும் கேட்டுருக்காங்க. இதுதான் நான் பேசிக்னு சொல்கிறேன். இங்கே அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, எங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ என்னவோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம போய் எலிஃபென்ட் பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எலிஃபென்ட் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படிங்கிற நம்ம நேற்று பார்த்தோம். அரௌண்ட் 1990 அந்த டைமில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பேசிக், நம்ம போய் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லவே வேணாம். யுனெஸ்கோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் கொடுத்தாங்க ஓகேங்களா. அது எந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான். காரிடார் என்ஷூர்ஸ் எலிஃபென்ட் பாப்புலேஷன் இந்த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸி ஈஸ்டர்ன் காட்ஸையும் எது கனெக்ட் பண்ணுது ஓவராலாக ஒரு பயோஸ்பியராக கேட்டிங்கன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ எந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் 2017 யூபிஎஸ்சி கொஷின். இங்கே கேன் மிங்கிள் அண்ட் பிரீட். ஸோ இங்கே ஸ்பீசியேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் சரிங்களா. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற யானையும் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற யானையும் தனியாக பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்டர்ன் காட்ஸில் ஒரு சில இது வேணும் சரிங்களா. சப்போஸ் அங்கே அங்கே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி டெசிடியஸ் ட்ரீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், எவர்கிரீன் ட்ரீஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீசிஸ் சர்வே ஆகும். நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கல இங்கே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எவர்கிரீன் ட்ரீஸ் தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சர்வே ஆகும். ஸோ இந்த ரெண்டு பாப்புலேஷனுமே மிங்கிள் ஆகும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீசிஸ் ஜெனடிக் டைவர்சிட்டி கிரியேட் ஆகும். அது இல்லை அப்படிங்கல ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஸ்பீசியேஷன் கிரியேட் ஆகும், இங்கே வெஸ்டர்ன் காட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பீசியேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தீஸ் காரிடார் என்ஷூர் த பாப்புலேஷன் இஸ் இன் முதுமலை பந்திப்பூர். ஸோ ஒவ்வொன்றுமே டைகர் ரிசர்வ் தான். ஸோ டைகர் ரிசர்வ் அரௌண்ட் ஒரு 53 டைகர் ரிசர்வ் இருக்கும். ஆஸ் வெல் இப்போ புதுசாக வந்து தமிழ்நாட்டில் இன்னொரு டைகர் ரிசர்வ் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேச்சு நடந்துட்டு இருக்கு. வந்துச்சு அப்படிங்கல கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நியூஸில் ப்ராமினன்ஸ் எடுக்கும் சரிங்களா. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பக்கத்துலேயே இன்னொரு பஃபர் ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்குருத்தி கோயம்புத்தூர் சைலண்ட் வேலி சரிங்களா. சைலண்ட் வேலி இதுதான் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்கில் எந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது? பவானி. நெக்ஸ்ட் மன்னார்காட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் கேன் ப்ரீட் வித் எலிஃபென்ட் பாப்புலேஷன் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் இட் இஸ் இந்தியா இஸ் ஹோம் டு அரௌண்ட் ஹாஃப் ஆஃப் ஏசியன் எலிஃபென்ட். ஸோ பார்த்து வச்சுங்க, இந்த இடத்துல நம்ம இன்னொன்று பார்த்துக்கணும். ஏசியன் எலிஃபென்ட் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் ரெண்டு எலிஃபென்ட் இருக்கும். தந்தம் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்டுக்கு தான் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. வெல் சவுத் இந்தியா இஸ் ஹோம் டு ஹாஃப். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, இந்தியா இஸ் ஹோம் டு அரௌண்ட் ஹாஃப் மொத்த ஏசியன் எலிஃபென்ட் சரிங்களா. ஏசியன் எலிஃபென்ட்ஸ் மட்டும் நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ஏசியன் எலிஃபென்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அந்த ஹாஃப்லேயே பாதி பெனின்சுலர் இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஓகேங்களா. சவுத் இந்தியாவில் தான் வந்து பாதி இருக்குது, விச் மேக்ஸ் செக்யூரிங் தீஸ் காரிடார்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கர்நாடகாவில் தான் அதிக எலிஃபென்ட்ஸே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். தேர் ஆர் ஆல்சோ சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் posed by linear infrastructure such as road and rail lines to elephant habitats and corridors like construction. So, இதை தான் வந்து கேக் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஓவர் பாஸ் இல்லை அண்டர் பாஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்டர் பாஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே சொல்லியிருப்பாங்க. இந்த இஷ்யூவெல்லாம் நம்ம அங்கேயே படித்து வச்சுருந்தோம்னா இது ஜஸ்ட் நம்ம படிச்சுட்டு மட்டும் போயிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மே வெயிட் ஃபார் நியூ நார்மா ஆன் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, பட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு ஒரு கான்செப்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியணும். இங்கே பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்கான கரெக்டான டெஃபினிஷன். இதுக்கு முன்னாடி பட்ஜெட் டெஃபிசிட்டை கொண்டு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை நான் நம்ம சேனல்லேயே சொல்லியிருப்பேன், ஹிந்துவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஜென்ரலாக எடுத்துங்க, ரொம்ப எடுத்துக்க வேணாம் கான்செப்டுவலாக அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இதுதான் கரெக்டான டெஃபினிஷன். பெர்டைன்ஸ் டு டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சம் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நான் டெட் கேபிட்டல் ரிசிப்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3.5 இருந்திருக்கும், நீங்கள் 4 வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் தட் சரிங்களா, அந்த 0.5% நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் நீங்கள் போகணும் அப்படிங்கல நீங்கள் அந்த இடத்துல பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படிங்கல நீங்கள் 4% வரைக்கும் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் ஸ்கீம். ஸோ இதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே, நான் இதை நம்ம சேனல்லையும் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் சரிங்களா.
ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு சில ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப 2017 அந்த டைமில் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெஸ்டினேஷன் ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ். இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது சப்போஸ் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா இட் இஸ் கன்சம்ஷன் பேஸ்டு டேக்ஸ். கன்சம்ஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படிங்கிற இவங்களுக்கு ரெவன்யூ வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்கள் ரெவன்யூவில் குறைஞ்சது அப்படிங்கிற நாங்கள் அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது வந்து June 30, 2022 முடிய போகுது. அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க, பார்ப்போம். பட்ஜெட்ல எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட், தேவாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மூவ் அனதர் ஆர்பிட்ரேஷன். இங்கேயுமே என்சிஎல்டி, என்சிஎல்ஏடி, ஓகேங்களா, அப்பீல் எப்படி போகலாம், ஃபர்ஸ்ட் என்சிஎல்டிலேருந்து அதுக்கப்புறம் என்சிஎல்ஏடிக்கு போகலாம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருப்பேன். இங்கே யூஎன் சிட்ரால் பற்றி சொல்லியிருக்காங்க, இதுவுமே பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி பற்றி இது பண்ணுறதுக்கு இந்தியாவில் பெருசாக லா இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூஎன் சிட்ரால்லாம் மெம்பர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா, அதுதான் யூஎன் சிட்ரால், சரிங்களா. இங்கே நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஆர்டர் வைண்டிங் அப் ஆஃப் தேவாஸ் சொல்லிட்டாங்க, அதனால திரும்ப அவங்க அப்பலேட் போயிருக்காங்க. சப்போஸ் இங்கே அப்பலேட்லேயும் ஒர்க் ஆகல அப்படிங்கிற தே கேன் கோ ஃபார் சுப்ரீம் கோர்ட், சரிங்களா. இதுதான் அப்பலேட் ப்ரொசீஜர். சோ பாத்து வச்சுக்கோங்க. இங்க இந்தியாஸ் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் ஓவர் ஒர்க்டு அண்டர் ஸ்டாஃப். சோ இங்க ஜஸ்ட் சும்மா இதை கதையா தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. பட் இங்க ஒரு ஸ்கீமை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியணும். உடான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, சரிங்களா. இப்ப அந்த ஸ்கீம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் இன் Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ல நாங்க வந்து பிளேன் கனெக்டிவிட்டி கொண்டு வரோம். இந்த பிளானோட மாடலே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இந்தியனையும் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ஃபிளைட்ல நாங்க பறக்க வைக்கிறோம். உங்களுக்கு வந்து சப்போஸ் 500 kilometer இருக்கு அப்படின்னா சார்ஜ் வந்து 1500 தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் எஃபெக்டிவா மினிமம் சார்ஜ் 1500 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எஃபெக்டிவான இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் பெருசாக ஒர்க் ஆகல, சரிங்களா. ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேஸ் தட் வித், இங்கே வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்க, சரிங்களா. சர்வ்டு அன்யூஸ்டு ஏர்போர்ட்ஸ், அன்யூஸ்டு அப்படிங்கிற இப்போ ஒரு சில ஏர்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெருசாக ட்ரெயினே இதே வராது, ஃப்ளைட்டே வராது. வந்தாலும் ஒரு ஃப்ளைட் இல்லை ரெண்டு ஃப்ளைட் வரும், அதுக்காக அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி அங்கே வந்து பவர் இருக்குது, அதுக்கு கன்சியூம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுபோக ஒரு சில இடத்துல அன்யூஸ்டாகவே இருக்கும், சரிங்களா. அண்டர் யூஸ்டு அன்யூஸ்டு ரெண்டையுமே நாங்கள் கொண்டு வரோம். டயர் ஒன்ல நார்மலா இருக்கும், Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ல கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ பாத்துக்கங்க. சோ Chandrayaan-3 செட் ஃபார் லான்ச் இன் ஆகஸ்ட். சோ தெரிஞ்சு வச்சுங்க, Chandrayaan-3 மிஷன் இஸ் அ ஃபாலோ அப் மிஷன் ஆஃப் Chandrayaan-2. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் இஸ் எய்ம்டு டு லேண்ட் அ ரோவர், சரிங்களா. ரோவர் வந்து அந்த லூனார் சவுத் போலில் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் சென்ட் அப்ராட் பை த கண்ட்ரீஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் GSLV MK3. ஸோ GSLVங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க, இங்கே GSLV PSLV இதை வச்சும் UPSC கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே லேண்டர் விக்ரம் இருக்கு இல்லைங்க, அந்த லேண்டர் வந்து உங்களுக்கு கிராஷ் லேண்டிங் ஆயிருக்கும், அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இப்போ ரிவைவ் பண்ணிட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ Chandrayaan-3 அதை பார்த்து வச்சுக்கோங்க, திரும்ப ப்ராமினன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நியூஸில் வரும். இங்கே எக்கனாமி நியூஸ், சரிங்களா. ஸோ இங்கேயுமே வந்து இந்தியாஸ் 10-year பாண்ட் ஈல்டு ஹேர் ரைசன். ஸோ இந்த இடத்துல பாண்டுனா என்னன்னு தெரியணும், பாண்ட் ஈல்டு அப்படின்னு என்னன்னு தெரியணும், தெரிஞ்சால் போதுமானது, ஓகேங்களா. நம்ம ரொம்ப வந்து இங்கே ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், 600 billion இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை, ஓகேங்களா. சப்போஸ் ட்ரெண்டில் வருது அப்படிங்கிற அது முக்கியம். இங்கே பாண்டுங்கல இட் இஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா. இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபர்ஸ்ட் லோன் வாங்கலாம். சப்போஸ் லோன் இல்லை அப்படிங்கிற தே கேன் கோ ஃபார் பாண்ட், சரிங்களா. கவர்மெண்ட்டும் ஒரு சில டைம் வந்து பாண்ட் இது பண்ணுவாங்க. பாண்டில் கொடுக்கும்போது பாண்ட் ஷேர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து உங்களுக்கு பாண்ட் அப்படிங்கிறது. அதில் நீங்கள் வந்து மெச்சூரிட்டி டைம் வேல்யூ போட்டு கொடுத்துருவீங்க, ஆஸ் வெல் அஸ் மெச்சூரிட்டி டேட் போட்டு ஒரு பத்திரம் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு பணம் வேணுமா இருக்கும், அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாண்ட் பேப்பரை வந்து யாரோ ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன் ரிட்டன் அவங்க கேஷ் கொடுப்பாங்க. திரும்ப வந்து அந்த பாண்டை மெச்சூரிட்டி வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற நீங்கள் மெச்சூரிட்டி வேல்யூ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும், சரிங்களா. இப்போ 100 rupees நீங்கள் பாண்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 rupees உங்கள் கையில் வந்துடும். திரும்ப 100 rupees வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. திரும்ப அதில் வந்து மெச்சூரிட்டி நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்கன்னா 110 rupees அந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல வந்து 100 rupees பாண்டை வாங்கி திரும்ப ஒரு 6 months கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ வந்து நீங்கள் 110 rupees விற்கிறீங்க அப்படிங்கிற அவருக்கு வந்து அரௌண்ட் ஒரு 11% மேல் அரௌண்ட் வந்து 11% அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், சரிங்களா. அதனால அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போதைக்கு பணம் தேவையாக இருக்கும் எக்ஸ்பென்ஷனுக்காக, அதனால நீங்கள் இது பண்ணுவீங்க. இப்போ இந்த 100 rupees 110 rupees வரைக்கும் ஏதாச்சும் இல்லைங்க, அதை தான் பாண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாண்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். பாண்டோட ப்ரைஸ்
வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பாண்டோட ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோ ரிலேட்டட், சரிங்களா? அதை தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட், நோ ரேஷனல் ஆன் லோயரிங் 30% டேக்ஸ் ஆன் கிரிப்டோ ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிரிப்டோ ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர், என்ன தான் ஒரு கிளியர் ஐடியா இல்லை அப்படின்னாலும் அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி பில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, அதை வந்து ரெகுலேஷன் பில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு நாங்கள் டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரெகுலேஷன் பில் வந்து எப்போனாலும் வரலாம், ஆனால் வந்து அது வரைக்கும் இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது, அதிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணும் அப்படிங்கிறனால தே செட் தட் கிரிப்டோ கரன்சிக்கு நாங்கள் 30% டேக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அதை. இங்கே என்எஃப்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க நம்ம சேனலில், நான் நேற்றே சொல்லியிருப்பேன் என்எஃப்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சப்போஸ் புதுசாக ஏதாவது டேர்ம் வருது இதில் எக்கனாமிக் செக்ஷனில் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், சரிங்களா? செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா பார்த்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ் சிம்பிளாக இருக்கும், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட், த அல்ட்ரா ரிச் பே 42% டேக்ஸ் இன்க்ளூடிங் சர்சார்ஜஸ், சரிங்களா? செஸ் சர்சார்ஜ் உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், சரிங்களா? செஸ் அப்படின்னா இட் இஸ் அ டேக்ஸ் ஆன் டேக்ஸ், சர்சார்ஜ் இட் இஸ் ஆல்சோ டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஸோ செஸ்ஸுங்கிறது இட் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃபார் பர்டிகுலர் பர்பஸ், எந்த பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணாங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் சர்சார்ஜ் அது வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணது, வேரியஸ் அதர் செக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பெருசாக நமக்கு இவங்க கொடுத்த ஒப்பீனியன்லாம் பெருசாக இது இல்லை, ஏன்னா இவர் கொடுத்துக்க பாருங்க பஜாஜ். ஓகேங்களா? ஸோ இவர் பிரைவேட் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கல இது இது இல்லை, பட் கவர்மெண்ட்டோட லாவை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம பார்க்கணும், இருந்தாலும் அவரு சொல்லியிருக்க ஒரு சில டேர்ம்ஸை நம்ம பார்த்து வச்சுக்கணும். தேங்க்யூ.